வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஜூலை ஒம்பது முதல் தமிழகம் முழுவதும் நடைப்பயணம் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு இது அதிமுகவில் பலவிதமான அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஏன்னால் அதிமுக வந்து ஆகஸ்ட் இருபதாம் தேதி மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் மாநாடு நடத்த போகிறாங்க மதுரையில் அதுக்கான இதுவும் கொடுத்துட்டு வந்துட்டாங்க கம் ஆஃபீஸில் போய் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே நடைப்பயணம் நடக்கும்போது அண்ணாமலை அவர்கள் ஊழலுக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை வளைப்பதற்கு நிறைய வேலைகளை ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்காங்க தமிழகம் முழுக்க அண்ணாமலை எந்தெந்த ஊரில் வராரோ அந்தந்த ஊர்லலாம் கூட்டம் நிறையா கூடுவது கூடுறது அதுமல்லாமல் நிறைய விஷயங்கள் நிர்வாகிகள் போய் சந்திக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை செயல்படுத்துவதற்கு அப்படின்னு ஒரு பெரிய டீம் உருவாக்கி அது மிக மிக வேகமாக அந்த பணியை செஞ்சிட்ருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய ராமநாதபுரத்தில் தன்னுடைய முதல் அந்த இது ஆரம்பிக்கிறார் ஜூலையில் ஆரம்பிக்கிறது மதுரையை எப்போ தாண்டுது ஏன்னா இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா அவர் மதுரைக்கு எப்போ வராரு ஏன்னா மதுரையில் வந்து அதிமுக மாநாடு அதிமுக மாநாடுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு கூட்டம் கூடணுங்கிறதுக்காக யார் யாரெல்லாம் செலவு பண்ணுவாங்களோ அவர்களை மட்டும் செலவு பண்ண சொல்லி மிச்சம் எல்லா பணத்தையும் எடப்பாடி பழனிசாமி தரப்பு செலவு பண்ணுறதா தான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏன்னா அதற்கு நடுவில் ஏதாவது கே சிகிஷின்னு வந்ததுன்னா ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை விஜயபாஸ்கர் பெருமளவுக்கு செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதேமாரி எப்பயும் போல் வேலுமணி தங்கமணி அவர்கள்லாம் செலவு பண்ண ரெடியாக இருக்காங்க அதனால் ஃபண்டுக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் அந்த நிர்வாகிகளை கட்டுப்படுத்துறது நிர்வாகிகள் அங்கே போகாமல் தடுக்கிறது எப்படி ஏற்கனவே எல்லா வினைக்கும் எதிர்வினை உண்டுன்னு அண்ணாமலை அவர்கள் சொன்னதுக்கு அப்புறமும் அண்ணாமலை சில காயை இருக்காருன்னு எடப்பாடி பழனிசாமி எனக்கு தெரிஞ்சும் அவர் அப்போ கண்ட்ரோல் பண்ண முடியல ஏன்னா அந்த ஐடி ரெய்டில் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக நிதானமாக அதிமுக பேசுகிறாங்கங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமலாக்கத்துறை ஏற்கனவே இருக்கக்கூடிய சிபிஐ இந்த தான் உங்களுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியோட வழக்கு இருந்தது அதை தான் இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மாற்றிட்டாங்க இங்கே இருக்கக்கூடிய தமிழக கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு எடப்பாடி பழனிசாமி அணி ஏற்கனவே வந்துருச்சுன்னு ஒரு பெரிய பேச்சு ஓடிட்டுருக்கு எப்படி ஓபிஎஸ்க்கும் அங்கே இருக்கக்கூடிய திமுக அன்னைக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதோ எடப்பாடி அணிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு பேசப்படுது எடப்பாடி அணிக்கு மிகப்பெரிய ஒரு பலவீனம் என்னென்னா ஓபிஎஸ்ஸும் திமுகவை தாண்டி அண்ணாமலை ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்கார் ஏன்னா இன்றைக்கக்கூடிய கோவை மண்டலம் சேலம் இந்த இடத்துல அவர்கள் மாநாடு அதாவது இந்த நடைப்பயணம் வரும்போது நிறைய நிர்வாகிகள் போய் பார்க்க போகிறாங்க அந்த நிர்வாகிகள் போகிறதுனால அதிமுக எப்படி அதை ரியாக்ட் பண்ணணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அண்ணாமலை திட்டமிட்டு சில வேலைகளை பண்ணுறாரு குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி ராமநாதபுரத்துலேருந்து அவர் மாண அவர் ஆரம்பிக்கிறார் அது ஆகஸ்ட்ல இருபதில் வந்து நடக்கக்கூடிய அதிமுக மாநாட்டுக்கு இது வந்து ஒரு பெரிய த்ரெட்டனாக இருக்குது ஏன்னா இவர் பாட்டு நடைபயணம் போயிட்டு போது டெய்லி அந்த நியூஸ் போட்டுட்ருக்க போகிறாங்க அப்படிங்கும் போது இவர்கள் மாநாடு நடத்தும் போது அது வந்து தேவையில்லாத பிஜேபி வந்து முக்கியத்துவம் பெறும் அப்படின்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிமுக நினைக்கிறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லினால் தமிழகம் முழுக்க குறிப்பாக நமக்கு சொன்னவங்க தென்காசி நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் நிர்வாகிகள் போய் போகிறாங்க அண்ணாமலை தலைமை அண்ணாமலையிட்ட தலைமையில் வந்து பிஜேபியில் சேர போகிறாங்க அதிமுகவிலேருந்து இருந்து ஏற்கனவே எப்படி வந்து அதிமுகவில் இருந்து நிர்மல்ராஜெலாம் போய் சேர்ந்தாரோ ஐடியில் அதே மாதிரி இவர்கள் யார் யாரெல்லாம் நினைக்கக்கூடாத அளவுக்கெல்லாம் போய் சேர போகிறாங்க இதில் என்ன சிக்கல்னால் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் எம்எல்ஏக்கள் சில பேர் கூட அண்ணாமலை நடைப்பயணத்துக்கு வந்து கொஞ்சம் ஆதரவாக தான் லேட்டஸ்ட் இப்போ அதுதான் இப்போ எடப்பாடி பழனிசாமி அணியிலேயே மிகப்பெரிய ஒரு இதை போய்ட்டு என்னன்னா என்னதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பியிருந்தாலும் அடுத்த வரக்கூடிய எம்எல்ஏ எலெக்ஷனில் மறுபடியும் சீட் கிடைக்குமான்னு தெரியல ஆனால் பிஜேபி இப்போ நான் இன்னும் ஒரு நாலு வருஷம் கழித்து எடப்பாடி பழனிசாமி நம்பி சீட்டு வாங்குறதை விட இப்பயே பிஜேபிகிட்ட கொஞ்சம் அணுக்கமாக நடந்துக்குவோங்கிற எண்ணம் அதிமுக எம்எல்ஏக்கள்கிட்ட ஒருக்கு ஒன்று இன்னொன்று ரைடு அடுத்து மோடி தான் வரப்போகிறாருங்கும் போது பாஜகவிட்ட கொஞ்சம் அனுசரித்து போவோம் எல்லாத்தையும் தாண்டி அண்ணாமலையிட்ட அனுசரித்து போவோம் எடப்பாடி பழனிசாமி வந்து அண்ணாமலையை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலும் அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான நிர்வாகிகள் நிறைய பேர் இன்றைக்கி அண்ணாமலைக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க சுருக்கமாக சொல்கிறதுனா இந்த நிர்வாகிகள் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய்ட்டு நிர்மல்ராஜ் நிறைய பேர்லாம் சொன்னாங்க அவர்கள் கொடுத்த இன்புட்டே என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நிர்வாகிகள் பிஜேபியோட டச்சில் இருக்காங்க எப்படி திருநெல்வேலியில் நயினார் நாகேந்திரன் கூட எல்லோரும் இருக்காங்க ஒவ்வொரு ஏரியாலேயும் அங்கங்கே அதிமுகவில் இருக்க முக்கியப்படி குறிப்பாக மாவட்ட செயலாளர்களுக்கே அண்ணாமலை அப்படிங்கும்போது அவருக்கு கொஞ்சம் தோதா நடந்து கொடுங்கிற மாதிரி எல்லாம் என்ன நினச்சிட்ருக்காங்க இந்த நடைப்பயணத்தில் போது கூட பெரிய அளவில் மக்கள் கூட்டம் கூடுவதற்கு அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் சில பேர் காரணமாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு வந்த தகவல் சரி இதற்காக வந்து எப்படியும் ஒற்றை தலைமை ஆகிட்டோம் பிஜேபி வந்து ஓபிஎஸை உள்ளே கொண்டு வராது அப்படிங்கும் போது இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு அண்ணாமலைக்கு ஒரு செக்கு வைச்சாருன்னா அது பின்னாடி மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய தேர்தலில் அண்ணாமலை யார் கை காட்டுறாரோ அவருக்கு தான் சீட்டு அவருக்கு சொல்கிற ஆளுகளுக்கு தான் கூட்டணி இந்த சீட்டு கன்வெர்ட் பண்ணுறது எந்தெந்த இடத்துல நிற்கலாங்கிற அளவுக்கு அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் இன்னொன்று அவர் நிற்கவும் மாட்டேன்ட்டார் எலெக்ஷனில் இப்போ அவருக்கு நிற்க மாட்டேங்கிறனால எலெக்ஷனில் அவருக்கு பிரச்சனை இல்லை கூட்டணி போய் நீங்கள் பேசுகிறதே அவரோட தான் பேசணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜெயக்குமார்லேருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமானவங்க இங்கே இங்கே லோக்கலில் இருக்க ரெண்டு மூணு பேருடைய முக்கியமானவருடைய விஐபியோட மகன் நிற்க போகிறார் அவங்க எல்லாருக்கும் அந்த தொகுதியை வந்து இடம் அண்ணாமலையை கேட்காமல் இருக்கணும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அதனால் இன்றைக்கி அண்ணாமலை இந்த ஜூலை ஒம்போதில் நடக்கக்கூடிய நடைப்பயணங்கிறது திமுகவை தாண்டி மற்ற கட்சியை தாண்டி எடப்பாடி அணியில் ஒரு மிக மிக ஒரு பெரிய பிரச்சனை உண்டு பண்ணுது சிபி சண்முகம் தொகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில தொகுதியில் முனுசாமி கிருஷ்ணகிரி இந்த ஏரியாவிலலாம் மிகப்பெரிய அளவில் கூட்டத்தை கூட்டணும் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு அஜெண்டாவாக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஏன் நம்ம இதை சொல்கிறோம்னா பிஜேபியில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் குறிப்பாக அண்ணாமலை கூட இருக்கவங்க சில முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் டார்கெட் பண்ணியிருக்காங்க இவங்கள் எல்லாம் எந்த காலத்துலேயும் நம்மளை டார்கெட் பண்ணுறவங்க இவங்களை வந்து நம்ம கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்து அதில் சில காய்களை இருக்கிறதாகவும் குறிப்பாக ராமநாதபுரம் நம்ம சொல்கிறோம் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏற்கனவே அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் குறிப்பாக எம்எல்ஏக்களை கூட ஆஃப் தான் சொல்கிறாங்க இது எடப்பாடி பழனிசாமி அணியில் மிக மிக பெரிய ஒரு பஞ்சாயத்து போயிட்ருக்குது ஏன்னால் எடப்பாடி பழனிசாமி ஓய்வில் இருக்கார் இப்போ கூட ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க ஜூலை ஒம்போதில் அண்ணாமலை நடைப்பயணம் போனதுக்கு பிறகு அதிமுகவை வந்து பிஜேபி டேமேஜ் பண்ணுறது இன்னும் அதிகமாக இருக்குங்கிறாக பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்